हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम टू ऑरेंज फ्लेवर इनके वीडियो ला कोलंबिंग वंदे फीड पन्ना द कप्पर मा पाल वंदे कदर कुआंगा समटाइम्स वंदे पतिंगा अपडी ना टाइम माद्री वंदे कदर कुआंगा स्पिटअप्स अपडी न सल्ला என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் சோ நான் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண நான் எப்படி அதை ஓவர் கம் பண்ண அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாமிட் அண்ட் தென் ஸ்பிட் அப் இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தலாம் வாமிட் அப்படினா குழந்தைங்க வந்து ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் சோ குடிச்ச பால் எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபோர்ஸா வந்து எல்லாமே வந்து வாமிட் பண்ணிடுவாங்க சோ இதுதான் வந்து வாமிட் அப் ஸ்பிட்டப் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா குழந்தைங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஃபீடிங் எடுத்துப்பாங்க சோ அது வந்து பாலாவே சம்டைம்ஸ் வந்துரும் சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படினா பால் வந்து திரிஞ்ச நில தயிர் மாதிரி வந்துட்டு வரும் சோ அதுதான் வந்துட்டு பால் கதக்கிறது ஸ்பிட்டப் அப்படினு சொல்லலாம் சோ இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சோ இன்னைக்கு நாம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறது எதை பத்தி பாத்தீங்க அப்படினா சோ பால் கதக்கிறது சோ இத பத்தி தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ நான் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண சோ அதை எப்படி ஓவர் கம் பண்ண அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சோ பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ரெண்டு பேபி ஃபர்ஸ்ட் பேபி வந்து கேர்ள் பேபி பாப்பாவுக்கு வந்து நான் எந்த ஒரு ப்ராப்ளமுமே ஃபேஸ் பண்ணல ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா சமத்த அப்படியே தூங்கிடுவா அவளுக்கு நான் வந்து பர்பிங் கூட பண்ண மாட்டேன் அப்படியே தொட்டல்ல போட்டு தூங்க வச்சிடுவேன் அவ்வளவுதான் சோ எந்த ஒரு கஷ்டமே வந்து குடுக்கல ஃபர்ஸ்ட் பேபி வந்து சோ ரொம்ப சமத்தான பொண்ணு சோ செகண்ட் பாத்தீங்கன்னா பாய் பேபி நம்ம அப்புக்குட்டி தான் அந்த மாதிரி பால் கதக்கிட்டே இருப்பான் அவனுக்கு தான் வந்து நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண சோ எனக்கு டோட்டலி எல்லாமே வந்து ரொம்ப புதுசா இருந்தது சோ நான் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண நான் அதை எப்படி ஓவர் கம் பண்ண அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி டைம் ஒவ்வொரு டைமும் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமும் பாத்தீங்க அப்படின்னா பால் கதக்கிட்டே இருப்பான் அது பாலாவும் கதக்குவான் சம்டைம்ஸ் வந்து தயிர் மாதிரியும் வந்து கதக்குவான் சோ இதுதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் இஷ்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தொட்டில போட்டு என்னதான் ஆட்டினாலுமே வந்துட்டு அப்படியே திணறுவான் கத்திட்டே இருப்பான் தூங்கவே மாட்டான் சோ தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபீட் பண்ணும் போதே வந்து அப்படியே தூங்கிடுவான் ஓகே அப்படியே நான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மடியிலே தூங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வந்து தொட்டில் போடுவேன் தொட்டில் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிருவான் அப்புறம் தூங்கவே மாட்டான் அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஸோ ஃபிளாட் சர்ஃபேஸ்ல வந்து போட்டா அப்படியே வந்து பால் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகுறதுனால தூங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நைட் டைம்லலாம் நிறைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா மடியிலே அவனை தூங்க வச்சிருக்கேன் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா செவுத்தோரம் உட்காந்துப்பேன் ஒரு பிலோ ஒன்று பேக் சப்போர்ட் கொடுத்துட்டு ஸோ அப்படியே வந்துட்டு மடியிலே அவனை தூங்க வச்சுட்டு நானும் அப்படியே தூங்கிடுவேன் உட்காந்துட்டே தூங்கிடுவேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம தூங்கும் போது கழுத்து அப்படியே ஒரு பக்கம் சாஞ்சிடும் அப்படியே அப்புறம் எந்திரிக்கும் போது ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே நானுமே அப்படியே தூங்கிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு எந்திரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தெல்லாம் பயங்கர வலிக்கும் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் ஸோ ஏப்பா எடுக்கிறதுக்கு வந்து தோளில் போட்டு தட்டும் போது நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன் அது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் தட்டுவேன் அப்போ வந்து ஏப்பம் எடுத்துருவான் ஆனால் தொட்டில் போட்டு ஆட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா தூங்க மாட்டான் அப்படியே நெளிஞ்சிக்கிட்டே அழுவான் அப்புறம் பார்த்தீங்க சில டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷம் தட்டுவேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தட்டுவேன் ஏப்பமே வராது ஸோ த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஏப்பம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் வரைக்கும் ஏப்பம் எடுப்பான் அது வந்து கண்டினியூஸாக அது வந்து டக்கு டக்குன்னு எடுக்க மாட்டான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஒன்ஸ் எடுப்பான் ஒன் ஹவர் கழிச்சு ஒன்ஸ் எடுப்பான் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் கழிச்சு வந்து ஒன்ஸ் எடுப்பான் ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடும் ரொம்ப கோவம் வரும் ஏன்னா நமக்கே சி செக்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்மளோட பெயின் ஓவர் நைட் ஸ்லீப்லெஸ் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப நம்ம டென்ஷன் ஆகிடுவோம் ஸோ எனக்கு வந்து அம்மா வீட்டில் வந்து ஃபுல் சப்போர்ட் இருந்தது ஸோ அப்பா அம்மா நான் தம்பி எல்லாருமே வந்து நைட்டில் வந்து பார்த்துப்பாங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துட்டு என்னோட வீட்லேயும் சரி என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து ப்ராப்பராக டைஜஷன் ஆகலை அதனால தான் வந்துட்டு பால் வந்து கதக்கிட்டே இருக்கான் ஸோ அதனால வந்துட்டு கிரைப் வாட்டர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயும் சஜஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து சஜஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வீட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா கிரைப் வாட்டர் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ டெய்லி வந்து கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து சேஞ்ச் பண்ணணும் ஸோ இதெல்லாம் சாப்பிடாத இதெல்லாம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து சொன்னாங்க ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குஷன் வந்து ரைஸ் ஆச்சு ஸோ அப்புக்குட்டி வந்து பிறக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா 4 kg இருந்தான் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் தடுப்பூசி போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அவனோட வெயிட் வந்து செக்அப் பண்ணிப்பேன் ஸோ ஒவ்வொரு மந்த்துமே வந்துட்டு 1 kg வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தான் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மந்த்தில் பார்த்தீங்கன்னா 5 kg இருந்தான் அதே மாதிரி எண்ட் ஆஃப் த செகண்ட் மந்த்தில் பார்த்தீங்கன்னா 6 kg ஸோ ஒவ்வொரு மந்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கிலோ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ வெயிட் எதுவுமே எனக்கு ரெடியூஸ் ஆகலை ஸோ வெயிட் வந்து ப்ராப்பர் வெயிட் இருக்கு அப்போ ஏன் வந்து பால் வந்து கக்குறான் அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு ரைஸ் ஆச்சு அப்போ வந்து இது வந்து டைஜஷன் இஷ்யூவா டைஜஷன் இஷ்யூக்கு வந்து நம்ம கிரைப் வாட்டர் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஸோ ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து நான் எதுவுமே கொடுக்கல அப்போ செகண்ட் பேபிக்கு வந்து கிரைப் வாட்டர் கொடுக்கலாமா
இல்லனா என்ன மாதிரியான ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் சோ சோ அப்ப குட்டிக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்க அப்படினா 1 मंथக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆச்சு சோ ஃபர்ஸ்ட் ஒரு 25 டேஸ் வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது சோ ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா நல்லா தூங்கிடுவான் ஆனா அந்த ஸ்பிட்டப்ஸ் வந்து இருந்தது அப்பப்ப பாலாவே கக்கும் சம்டைம்ஸ் வந்து தயிரவும் கக்கும் அது வந்து இருந்தது பட் 25 டேஸ் அப்புறமா தான் வந்துட்டு இந்த தூங்காம அடம் பிடிக்கிறது வந்து எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு சோ அம்மா வீட்ல பாத்தீங்க அப்படினா எனக்கு வந்து பெட் பக்கத்துலயே தான் வந்துட்டு இந்த தொட்டில் இருக்கும் சோ பெட்ல நான் இங்க உட்கார்ந்துட்டு அவன் என்ன பண்ணுவா அப்படினா சோ அப்படியே வந்து அள்ளி எடுத்துப்பேன் சோ இப்படி தலை இருக்கும் சோ இப்படி அப்படி வெச்சுப்பேன் தொட்டிலோட தொட்டிலோட அப்படியே எடுத்துட்டு இப்படி இப்படி முதுகுல அப்படியே தட்டி கொடுத்துட்டே இருந்தானா தூங்குவான் இப்படி விட்டுட்டோம் அப்படினா அதாவது ஃபிளாட்டா தொட்டில் அப்படி ஃபிளாட்டா விட்டுட்டோம் அப்படினா தூங்க மாட்டான் சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இருக்கும் பாக்க டே அண்ட் நைட் இப்படியே தான் இருக்கும் எனக்கு சோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து புதுசா இருந்தது சோ அப்ப வந்து நான் ரெண்டு டைம் வந்து டாக்டர் கிட்ட வந்து போய் செக்அப் போயிருந்தேன் பாத்தீங்க அப்படினா 1 and half मंथக்கு வந்து போயிருந்தேன் சோ ஃபர்ஸ்ட் मंथ எண்ட் ஆஃப் தி मंथல தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு சோ 1 and half मंथ சோ 15 டேஸ் பார்த்துட்டு 45 டேஸ்க்கு வந்து நான் போயிருந்தேன் சோ அப்ப அவர்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டிருந்தேன் பட் எனக்கு வந்து சாட்டிஸ்பைடாவே இல்ல மறுபடியும் அந்த ப்ராப்ளம்ஸ் அப்படியே இருந்தது அப்புறம் மறுபடியும் வந்து 3rd मंथக்கு வந்து நான் 3rd मंथா 3 and half मंथ்ஸ் நினைக்கிறேன் 3.5 மாசம் ஆச்சு நினைக்கிறேன் அப்பவும் போயிருந்தேன் சோ அப்பயும் செக்அப் போயிட்டு நான் மறுபடியும் வந்து கன்சல் பண்ணும்போது தான் அப்பயே எனக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து பிரஸ்கிரைப் பண்ணாரு சோ இந்த மாதிரி நல்ல தூங்கிறதுக்காக ஒரு மெடிசன் வந்து பிரஸ்கிரைப் பண்ணாரு பட் அந்த மெடிசன் வந்து எனக்கு எங்குமே அவைலபிளா இல்ல அதனால சார் அந்த மெடிசன் வந்து அப்புறம் விட்டுட்டு நான் வாங்கவே இல்ல அந்த மெடிசன் அப்போ பாத்தீங்கன்னா எந்த ஒரு மெடிசன்ஸும் கொடுக்கல சோ டாக்டர்ஸோட அட்வைஸ் மூலமா தான் சின்ன சின்ன டிப்ஸ் தான் சோ அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ண அப்படிங்கறது இப்ப வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் திங் என்ன பாத்தீங்க அப்படின்னா ஃபீட் பண்ணும்போது வந்துட்டு தலை வந்து கொஞ்சம் தூக்குனாப்ல அதாவது கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா வந்து பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணணும் சோ நியூ பார்ன் பேபிஸா இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி ஹோல்ட் பண்றது அப்படிங்கறது தெரியும் ஒரே கையில நம்ம இப்படிதான் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணணும் சோ அப்ப வந்து ஹெட் வந்து இங்க இருக்கும் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா இருக்கும் சோ கொஞ்சம் குழந்தைங்க வந்து வளர வளர வந்து நம்ம ஒரு கையில வந்து ஹோல்ட் பண்ண முடியாது சோ அப்ப வந்து கையில வந்து இப்படி வந்து ஹெட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும் சோ ஃபீட் பண்ணும்போது வந்துட்டு ஹெட் வந்து கொஞ்சம் தூக்குனா அப்படி நம்ம வந்து ஃபீட் பண்ணோம் அப்படின்னா பால் வந்து டைரக்டா வந்து அவங்களோட ஸ்டொமக்கு போயிடும் சோ இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் திங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓவர் ஃபீட் பண்றது வந்து அவாய்ட் பண்ணணும் சோ நியூ பார்ன் பேபிஸ்க்கு வந்து ஃபீட் பண்ற டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு 15-20 மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் எவ்ரி மந்த் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபீடிங் டைம் வந்து கம்மியாகும் சோ இந்த மாதிரி பால் கதக்குறாங்க அப்படின்னாவே வந்துட்டு நம்ம எப்பயும் யூஸ்வலா கொடுக்குற டைமிங்ஸ் இப்ப வந்து 5 மினிட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 4 மினிட்ஸ் அதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு நமக்கு போதும் அப்படின்னு வந்து சொல்ல தெரியாது அவங்க வந்து ஃபீடிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க சோ ஓவர் ஃபீட் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணி பார்க்கலாம் சோ 3rd பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஃபீட் பண்ணும்போது ஒரு பக்கம் மட்டும் ஃபீட் பண்ணா போதும் சோ ரெண்டு சைடும் நீங்க வந்து மாத்தி மாத்தி ஃபீட் பண்ணனும் அப்படிங்கற நெசசிட்டி இருக்காது சோ ரெண்டு சைடும் மாத்தி மாத்தி ஃபீட் பண்ணும்போது தான் வந்துட்டு குழந்தைங்க வந்து ஓவர் ஃபீட் எடுத்துக்கறாங்க யூசுவலா பாத்தீங்க அப்படினா சோ ஃபர்ஸ்ட் மில்க் வந்து பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் 4 மில்க் னு சொல்வாங்க அது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் சோ அடுத்து வர மில்க் தான் பாத்தீங்க அப்படினா ஹின் மில்க் அப்படினு சொல்வாங்க அது வந்து நல்ல திக்கா இருக்கும் அந்த மில்க் பாத்தீங்க அப்படினா ஃபுல் நியூட்ரியன்ட்ஸ் வந்து அந்த மில்க்ல தான் அடங்கி இருக்கும் சோ ஒரு பக்கம் மட்டுமே வந்து நீங்க ஃபுல்லா ஃபீட் பண்ணுங்க சோ நீங்க ஒரு பக்கம் ஃபுல்லா ஃபீட் பண்ணாம அடுத்த சைடு வந்து நீங்க ஆஃபர் பண்ணும்போது சோ இந்த பக்கம் 4 மில்க் தான் குடிச்சிருப்பாங்க சோ இந்த பக்கமா நம்ம ஃபீட் பண்றது பாத்தீங்க அப்படினா அந்த தண்ணி மாதிரி வர அந்த 4 மில்க் தான் குடிப்பாங்க சோ குழந்தைகளுக்கு வந்து ஃபுல் நியூட்ரியன்ட்ஸ் வந்து போய் சேராது அட் டைம்ல ஃபீட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா ஒரு சைடு மட்டும் ஃபீட் பண்ணுங்க சோ அடுத்த 4th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படினா ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு குழந்தைய வந்துட்டு தோள்ல போட்டு பர்பிங் பண்ண வைக்கணும் அதாவது ஏப்பம் எடுக்க வைக்கணும் சோ அந்த ஏப்பம் எடுக்கிறதுல பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூ இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் ஒரு சில குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா ஏப்பம் எடுக்க மாட்டாங்க அதாவது குழந்தைங்க வந்து பால் குடிக்கும் போது கொஞ்சம் ஃபோர்ஸா குடிப்பாங்க அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெரியாம காத்து வந்து உள்ள முழுங்கிடுவாங்க அப்ப வந்து அந்த காத்து வந்து உள்ள வந்து ப்ளோட்டிங் ஆயிட்டு இருக்கும் சோ அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப திணறுவாங்க குழந்தைங்க சோ ஒரு சில குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா 2-3 வாட்டி கூட ஏப்பம் எடுப்பாங்க அது வந்து காமன் தான் சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உட்காந்துட்டே குழந்தைங்களை வந்து தோல்ல போட்டு தட்டாம ஜஸ்ட் அப்படியே ஒரு வாக் போங்க அப்படி நடந்துகிட்டே தோல்ல போட்டு தட்டும் போது வந்துட்டு சோ சீக்கிரமாவே வந்துட்டு ஏப்பம் எடுத்துருவாங்க எனக்கு வந்து டாக்டர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு மேல வந்து நீங்க வந்து தோள்ள போட்டு தட்ட வேண்டாம் அப்படின்னு வந்து எனக்கு சொன்னாரு அடுத்து வந்து 5th பாயிண்ட் வந்துட்டு குழந்தை வந்து ஏப்பம் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இமீடியட்டா தொட்டல போட்டு ஆட்டாதீங்க ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு தொட்டில போடுங்க சோ இதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து 6th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சோ மேல இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் ஸ்டில் வந்து குழந்தை வந்து கக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி குழந்தைய வந்து நீங்க தொட்டில போடாதீங்க ஏன் வந்து தொட்டில போட வேண்டாம் அப்படின்னு சொல்ற அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ அந்த ஒரு 3 மந்த்ஸ் பேபி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களால திரும்பி படுக்க முடியாது சோ பால் கக்கும் போது அவங்க ஸ்ட்ரைட்டா தான் படுத்துதான் படுத்திருப்பாங்க இல்லையா அப்ப வந்து பால் வந்து அவங்க மூஞ்சி மேல தெரிக்கும் மூஞ்சி மேல தெரிக்கிறது வந்து அவங்க மூக்குக்குள்ளயும் சம்டைம்ஸ் உள்ள போயிட்டு திணறதுக்கான சான்சஸ் இருக்கு
சோ அதே வந்து நம்ம கீழ பெட்ல படுக்க வச்சிருந்தோம் அப்படினா சோ அவங்க வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து ப்ரீ ஃபேஸ் வந்து திருப்பிப்பாங்க பால் கக்கும்போது சோ அப்ப வந்து பால் வந்து கீழ போயிடும் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது பட் தொட்டல்ல பாத்தீங்கன்னா அது வந்து ரேர் தான் இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து கொண்டு வர கூடாது நானுமே வந்து நிறைய வாட்டி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சோ அந்த டைம்ல பாத்தீங்க அப்படினா நான் முழிச்சிட்டே இருந்தேன் அப்படியே அவ்ளோ கஷ்டமா போய்டும் அப்படியே மூஞ்சி மேல தெரிச்சுப்போம் அப்படியே பால் பாக்கவே அவ்ளோ கஷ்டமா இருக்கும் சோ என்னடா அது அப்படி சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ தொட்டல்ல போறது வந்து அவாய்ட் பண்ணிப்போம் சோ அதே போல தொட்டல்ல போறது அவாய்ட் பண்றீங்க அதே மாதிரி தொட்டல்ல சப்போஸ் நீங்க வந்து பொதுவாவே சொல்றேன் நானு தொட்டல்ல வந்து குழந்தை ஆட்டும்போது எப்படி ஆட்டணும்னு பாத்தீங்க அப்படினா சைடா வந்து ஆட்டுங்க குழந்தை வந்து குழந்தை வந்து இப்படி படுத்துறாங்க அப்படினா இப்படி ஃப்ரெண்ட் இப்படி சைடா வந்து ஆட்டுங்க சோ தலை காலுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி வந்து ஆட்டிங்க அப்படினா அவங்க குடிச்சிருக்க பால் வந்து அப்படியே ரிட்டர்ன் வந்துரும் ஏனா அப்பதான் குடிச்சிருப்பாங்க ஒரு 10 நிமிஷத்துல நம்ம தொட்டல்ல போட்டு ஆட்றோம் அப்படினா பால் வந்து அப்படியே ரிட்டர்ன் வந்துரும் சோ இத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் குழந்தை வந்து கக்குறாங்க அப்படினு வந்து நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படினா யூசுவலா பாத்தீங்க அப்படினா குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட டைஜஷன் சிஸ்டம் வந்து ஃபுல்லாவே வந்து டெவலப் ஆயிருக்காது இது வந்து டெவலப்பிங் தான் உங்களுக்கு இப்போ நாம எல்லாம் சாப்பிட்டு தலையில நின்னாலுமே வந்து நம்ம சாப்பிட்ட ஃபுட் வந்து வெளியே வராது ஆனா குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா அவங்க நார்மலா இப்படி படுத்தாங்க அப்படினாவே அதாவது ஃபிளாட் சர்ஃபேஸ்ல வந்து அவங்க படுக்கும்போதே பாத்தீங்க அப்படினா ரிட்டர்ன் வந்துரும் ஏன் அப்படினு பாத்தீங்க அப்படினா குழந்தைங்களுக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம சாப்பிடுறோம் இல்லையா நமக்கு போகுது இல்லையா அந்த உணவு போகுது இல்லையா அந்த உணவு குழாய் வந்து ஸ்டமக்குக்கு போகுது இல்லையா ஸ்டமக் கிட்ட பாத்தீங்க அப்படினா அந்த உணவு குழாய்க்கும் ஸ்டமக்குக்கும் பாத்தீங்க அப்படினா அந்த இன் பிட்வீன்ல வந்து ஒரு லாக்கிங் சிஸ்டம் இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து அந்த லாக்கிங் மெக்கானிசம் வந்து ஃபுல்லா டெவலப் ஆயிருக்காது சோ அதனால தான் வந்து ஸ்டமக்ல இருந்து குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே பால் வந்து ரிட்டர்ன் ஆகும் சோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லா டெவலப் ஆகிறதுக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு 5 मंथ्स சோ அதனால தான் சொல்வாங்க பால் கக்குறாங்க அப்படினா ஒரு 4 மாசம் 5 மாசத்துல சரியாயிடும் அப்படினு சொல்லி சொல்வாங்க சோ நான் மேலே சொன்னது எல்லாமே வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்தோம் ஸ்டில் வந்து உங்க குழந்தை வந்து பால் வந்து கதக்கிட்டு இருக்காங்க நைட்ல வந்து தூங்க மாட்டேங்கறாங்க அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படினா இப்ப சொல்ற டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி வெஜ் ஷேப் பில்லோ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுல பாத்தீங்க அப்படினா பேபியை வந்து இடுப்புல இருந்து இப்படி மேடா படுக்க வைக்கிறதுனால பால் வந்து ரிட்டர்ன் வர்றது இல்ல அதனால பேபி வந்து நல்லா தூங்குறாங்க சோ இது வந்து காஸ்ட்லியா இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி வந்து வீட்லயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இதில் வந்து அப்புக்குட்டி வந்து நல்லா தூங்கிடுறான் ஸோ இது எப்படி ரெடி பண்ண அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா பேபியோட பெட்டு வித் மஸ்கிட்டோ நெட்டோடு இருந்தது ஸோ இந்த ஒரு பெட்டு தான் எங்கிட்ட இருந்தது இது வந்து இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஸோ இதில் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இந்த மாதிரி காட்டன் கிளாத்ஸை வந்துட்டு நான் ஈவனாக மடித்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரி நான் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கிட்டேன் அந்த எண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கணும் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஸ்லாண்டிங்காக வெஜ் ஷேப் கிடச்சிடும் இதில் வந்து பேபியை படுக்க வச்சதுக்கப்புறம் அப்புக்குட்டி வந்து நல்லா தூங்கிடுறான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்துட்டு த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் கிரேப் வாட்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கிரேப் வாட்டர் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100% கொடுக்கக்கூடாது ஸோ என் வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா என் அம்மாலாம் வந்துட்டு உனக்கெல்லாம் நான் கிரேப் வாட்டர் தாண்டி கொடுத்தேன் நல்லா தானே இருக்க குழந்தைக்கு ஜீர்ணம் ஆகலை அதனால தான் வந்து அவன் நைட்லாம் திணறான் ஸோ அவனுக்கு வந்து கிரேப் வாட்டர் கொடுத்தா அப்படின்னா நான் டைஜஷன் ஆகிடும் ஸோ கொடு அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கம்பல் பண்ணாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பேபிக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் கிரேப் வாட்டர் கொடுத்ததில்லை ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுனால நான் டாக்டர்கிட்டையுமே வந்துட்டு இந்த மாதிரி சஜஷன் கேட்டேன் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார் குழந்தைங்களுக்கு வந்து 100% நீங்கள் வந்து கிரேப் வாட்டர் கொடுக்காதீங்க இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கிரேப் வாட்டரில் வந்துட்டு அது வித் ஆல்கஹால் அப்படின்னே கொடுத்துருந்தாங்க குழந்தைங்களுக்கு ஆல்கஹால் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரியவும் அவங்க வந்து லேபிள் எடுத்திருப்பாங்க இது வந்து வித்தவுட் ஆல்கஹால் நோ ஆல்கஹால் அப்படிங்கிற லேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ அதில் என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து போதை தரக்கூடிய அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய ஹர்ப்ஸோட தன்மை இருக்குது ஸோ அதை வந்து ஸ்ட்ரிக்டாக கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு வந்துட்டு என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாய்ப்பால் மட்டும்தான் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு வேற எதுவுமே கொடுக்க தேவையில்லை ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது தாய்மார்கள் நாம வந்து என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல் டைரி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே எடுத்துக்க கூடாது பால் தயிர் அப்புறம் இந்த பால் சார்ந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே வந்து பால் பவுடர் இந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே நீங்க வந்து எடுத்துக்க கூடாது ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைரி ப்ராடக்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு மசாலா ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்காதீங்க ஸோ தேர்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆயில ஃப்ரை பண்ணக்கூடிய ஃபுட் எதுவுமே எடுத்துக்காதீங்க
ஸோ அப்படியே எடுத்துக்கிறத வீட்டில் தான் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்க முடியாது. அப்போ வந்து சும்மா லிமிட்டடாக ஒன் ஒரு ரெண்டு மூணு அந்த அவ்வளோதான் இப்போ போண்டா பஜ்ஜி பூரி இந்த மாதிரிலாம் செய்யும் போது ஒரு ரெண்டு பூரி ரெண்டு போண்டா அந்த மாதிரி சாப்பிட்றதுல வந்து தப்பு கிடையாது. ஸோ இதெல்லாமே தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். ஒரு ஒரு டம்ளர் மில்க்கு கூட நான் வந்து எடுத்துக்க கிடையாது. ஸோ அடுத்து வந்துட்டு நான்வெஜ் நமக்கே வந்து நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைஜஷனுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ நான்வெஜ் வந்து நம்ம வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம்லாம் எடுத்துக்க முடியாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துப்போம். ஸோ நான்வெஜ் எடுத்துக்கும் போது வந்துட்டு ஸோ நீங்கள் வந்து ஜீரகம் வாட்டர் வந்து குடிச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ எப்போ வந்து நம்ம டாக்டர் கிட்ட வந்து போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டப் அப்படிங்கிறது வந்து காமன் தான். அதிகமாக வந்து ஓவர் ஃபீட் எடுத்துக்கும் போது மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்க வந்து ரேராக பண்ணுவாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஃபுல்லாக வந்து டெவலப் ஆயிருக்காது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. அந்த வெஜ்ஷிப் பில்லை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எப்போ வந்து நம்ம வந்து டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேபி வந்து அவங்களோட வெயிட்லேருந்து ரெடியூஸ் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட போகணும். அடுத்து வந்துட்டு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியும் குழந்தை வந்து கண்டினியூஸாக அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் கிட்ட போங்க. ஸோ அடுத்து வந்து வாமிட். வாமிட் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பர் டேக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டைம்ஸ் வாமிட் பண்ணுறது காமன் தான். ஸோ வாமிட்ல எப்போ நீங்கள் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வாமிட் பார்த்தீங்க அப்படின்னா டே எவ்ரி ஃபீட் ஒவ்வொரு வாட்டி ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து வாமிட் பண்ணுறான், ஃபுல் ஃபோர்ஸில் வாமிட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஒன் ஆர் டூ டைம்ஸ் வாமிட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது. இல்லை டெய்லியுமே வாமிட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து போயிட்டு ஸோ ஒன்ஸ் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக. வாமிட் வந்து எல்லோ கலராக வாமிட் பண்ணுறாங்க இல்லை வந்து கிரீன் கலராக வாமிட் பண்ணுறாங்க இல்லை வாமிட் வந்து பிளட் கலந்து வருது அப்படின்னா நீங்கள் வந்து இம்மிடியட்டாக வந்து டாக்டரை வந்து போய் பாருங்க. ஸோ சோஃபா நம்ம பார்த்தது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.